சார் பண்ணியா ஏ என்னாச்சு சார் அதால இறந்துட்டார் சார் ஒரு வேணாம் சார் சொன்னா கேளுங்க சார் வேணாம் இதோ பாருங்க இந்த செயினை வச்சுக்கங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம் இதோ பாருங்க நான் வந்த விஷயத்தை யாருன்னு சொல்லல சார் வேணாம் சார் நான் சொல்றதை கேளுங்க தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க நான் எந்த தப்பு பண்ணல இவர் அப்பாவி உயிரை விட்டுருக்காரு தேவையில்லாம நான் சிக்கல மாட்டிக்குவோம் புரியுதுங்களா யாரு வந்து கேட்டாலும் நான் வந்த விஷயத்தை சொல்லாதீங்க ப்ளீஸ் சொல்லாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சார் 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 சொல்லுங்க சார் பாஸ்கரா பாஸ்கர் பாஸ்கர் உனக்கு சங்கதி தெரியுமா அந்த அபிய துப்பாக்கியால சுட்டுட்டாங்களா ஆஸ்பத்திரியில கிடக்கானாம் என்னப்பா நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்றேன் நீ பேசாம ஊன் தலையாடுற இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும் தெரியுமா உனக்கு எப்படிப்பா தெரியும் உனக்கு இந்த பேப்பர் படிக்கிற பழக்கம் இல்ல ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும் ஓஹோ அப்படியா திமிர் பிடிச்ச கழுதை எவ்வளவு ஆட்டம் போட்டா எப்படி எல்லாம் அராஜகம் பண்ணா நம்மள துளியாவது மதிச்சாளாடா நல்லா கடந்து சாகணும் பாவி அவ பொடச்சே வரக்கூடாது இல்லம்மா என்னப்பா சொல்ற அவி சாகக்கூடாது பொழச்சு உயிரோட வெளியில வரணும் பொழச்சு வரணுமா ஏன்பா அவ ஆடின கூத்தெல்லாம் மறந்து போச்சு அவனுக்கு ஆமா எதுக்காக அந்த கடங்காரி பொழச்சு வரணுங்கிற இல்லம்மா நான் எதையும் மறக்கல அதுக்காக தான் அபி மறுபடியும் உயிரோட பழைச்சு வரணும்னு சொல்றேன். அது சரி. என்னதா இருந்தாலும் பழைய பொண்டாட்டி இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் பாசம் இழுத்துக்கிட்டு இருக்கு போல இருக்கு. சச்ச. அப்படிலாம் அது இல்லமா. அவன கொடுத்த அவமானத்தை மறக்கல. எதையுமே மறக்கல. அம்மா உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கேன்னா அதுக்கான காரணம் அந்த அபி. மறைமுகமா என்ன தூண்டி விட்டவா. அவளுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். அது அசலோட திருப்பி கொடுக்கணும். அவ உயிரோட வந்ததா திருப்பி கொடுக்க முடியும். என்னப்பா சொல்ற? அபி பொழைச்சு வரணுமா? அவைய அந்தஸ்த அண்ணாந்து பார்க்கணும். கழுத்து வலிக்க வலிக்க பார்க்கணும். அவமானம் தாங்க முடியாம தலை குனியணும். இந்த பாஸ்கர் ஏந்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமா மனசுக்கு தோணணும். தூக்கம் இல்லாம தவிக்கணும். என்ன கூட இந்த நகனட்டோட பார்த்தான்னு வச்சுக்கேன். அவளால தாங்கவே முடியாது பாஸ்கரா. என் வளர்ச்சியை பார்த்து அவ கொஞ்சம் கொஞ்சமா புழுங்கி சாகணுமா? என் பங்குக்கு நான் அவளை அவமானப்படுத்தணும் அலட்சியப்படுத்தணும் அதுக்கு அபி உயிரோட வரணும்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் வேண்டிக்கிட்டு ஏதாவது இம்ப்ரூவ்மென்ட் இருக்கா இல்லம்மா வென்டிலேட்டர் உதவியினால சுவாசிச்சிட்டு இருக்காங்க மத்தபடி எந்த இம்ப்ரூவ்மென்ட் இல்ல பிரைன் டெட்ங்கிறது எதுவுமே சொல்ல முடியாத ஒரு ஸ்டேஜ் டாக்டர் அப்ப எப்பவுமே என் பொண்ணு இப்படியே இருக்க வேண்டியதானே அவ வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி ஆயிடுமா நோ நோ அப்படிலாம் சொல்ல முடியாது
அவங்க பிரைனை ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல ஒரு பின்ஹோல் சர்ஜரி பண்ணா அவங்கள காப்பாத்த முடியும்னு நினைக்கிறேன். ஆனா அது ரொம்ப ரேர். அவங்க ஸ்கல்ல ஓபன் பண்ணி பார்க்கணும். அதுக்கான ஸ்பெஷலிஸ்டையும் வர வைக்கணும். அதுக்கு பணம் அதிகமா செலவாகும். பரவாயில்லை டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை. நீங்க உடனே ஆபரேஷன் கேர்பாடு பண்ணுங்க. மினிமம் 10 லட்சம் ரூபாய் செலவாகும். பரவாயில்லைங்களா? பரவாயில்லை டாக்டர். பணத்தை பத்தி நாங்க பாத்துக்கறோம். நீங்க உடனே ஆபரேஷன் கேர்பாடு பண்ணுங்களே. சரி, நீங்க உடனே பணத்தை கட்டிடுங்க. ஸ்பெஷலிஸ்ட் வர வைக்கிறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். ஓகே. ஓகே டாக்டர். தேங்க் யூ. பணத்துக்கு எங்கடி போறது? பிசினஸ் பண்றேன் பிசினஸ் பண்றேன்னு அவ சம்பாதிச்ச காசெல்லாம் அதுலயே போட்டா. இப்ப அவளுக்கு தேவைப்படும் போது கையில ஒரு பைசா கூட இல்லாம போச்சு. உங்ககிட்ட இருந்த 10 லட்சம் ரூபாய் கூட மனோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வரத கொடுத்துட்டேன். அதுக்காக அக்கா இப்படியே விட்டுற சொல்றீ? அம்மா அவங்க எங்களுக்காக எவ்வளவு பண்ணிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு உயிர் போற பிரச்சனை. நாங்க பார்த்துட்டு எப்படிமா சும்மா இருக்க முடியும்? சரி நீரு, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துறேன். ஆர்த்தி ஆர்த்தி சரி வராதுங்க. அவளையும் இந்த நிலைமையில கஷ்டப்படுத்த வேண்டாம். இல்லைங்க, நான் என்ன சொல்ல பேச வேண்டாமா? அரை மணி நேரத்துல பணம் இங்க வரும். நான் வரேன். ஏய், தொல்காப்பி நாங்க. அம்மா என்ன நடந்ததுன்னு நிஜமா தெரியாது? எனக்கு சத்தியமா புரியல. சொல்றேன் கேளு. கோர்ட்ல வச்சு சரோஜா தம்பிகளே சரோஜாவையும் அபியையும் சுட்டுட்டானுங்க. சரோஜா அங்கே காளி, அபி மூளை செத்து போய் மூச்சு மட்டும் விட்டுட்டு இப்பவோ அப்பவான்னு ஆஸ்பத்திரியில சீரியஸா கிடக்கா. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அந்த ராஸ்கல் தொல்காப்பியம் தான். யோ, உள்ள பாருங்க. ஓகே சார். சார் சார் ப்ளீஸ் சார், அவர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. அவர் தயவு செஞ்சு எதுவும் செஞ்சிடாதீங்க. ஏய், என்ன பேசுற நீ? கோர்ட்டுக்கு வந்த சரோஜாவையும் அபியையும் டைட் செக்யூரிட்டியையும் மீறி எங்க கண்ணுல எல்லாம் மண்ணை தூவிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கப்பவே சுட்டுட்டு போயிருக்கானுங்க. அவனுக்கு சாப்பாடு போட்டு தயார் பண்ணவன் இந்த தொல்காப்பியம், இந்த ராஸ்கல். அது மட்டுமா பண்ணா? கோர்ட்டுக்கு அவனுக்கு கூட்டு வந்ததும் இவன் தான். நான் சும்மா விட முடியுமா அவனை? ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? அபி இவரோட உயிருக்கு உயிரான ஃப்ரெண்டு. இவர் எதுக்காக அவங்களை சுடணும்? ஏய், அத விசாரிக்கிறதுக்காக தான் அவனை தேடிட்டு இருக்கோம். நிச்சயமா அவனை பிடிப்பேன். அவனை பிடிச்சு தலையில கட்டி தொங்க விட்டு தோலை உரிச்சு விசாரிக்கிறப்ப கக்குவான் பாரு உன்னைகளை. அப்ப நீ தெரிஞ்சுக்குவ. ஆமா. என்னையா சார், அவர் எங்கேயுமே இல்ல சார். சரி போங்க. ஓகே சார். ஏய், இந்த பார், அவன் எங்கேயும் போக முடியாது. என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நிச்சயம் பிடிச்சே தீருவேன். உன்னலடா நீ படி. ஹலோ சாந்தி, நான் தான் பேசுறேன். நீங்க
நீங்க எங்க இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர்ட்டல நம்ம வீட்டுக்கு வந்து உங்களை தேடிட்டு போறோம். அரஸ்ட் பண்ணுவேன்னு சொல்றேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சதி நடந்து போச்சு சாந்தி. அபிய கோர்ட்டுக்கு வச்சு சுட்டுட்டாங்க. அந்த சரோஜாவையும் கொண்டாங்க. ஐயோ அதெல்லாம் என்ன சொன்னா? இப்ப அந்த ஆளு நீங்க தான் குற்றவாளிங்கற மாதிரி சொல்றான். உங்களை அரஸ்ட் பண்ணி தீர்வுன்னு சொல்லி மிரட்டிட்டு போறான். நீங்க எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சரியா? ஓகே சாந்தி. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இப்ப நான் அதிகமா பேச முடியாது. நான் அப்புறமா பேசுறேன். நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன பத்தி எதுவும் கவலைப்பட வேணாம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. अरे बेटा इधर आइए। आओ। हाँ जी बैठो इधर। आदि कंस्ट्रक्शन का प्रोपरेटर ईश्वर அது ஹாஸ்பிடல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஜேகே ஹாஸ்பிடல். அவர்கிட்ட போய் இந்த 10 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு வா. ஆ கொடுத்துறேன். ஜாக்கிரதே. ஆ ஜி. ஆ போ. आदि है। हेलो आदि जी कैसा है? मोतीलाल जी फाइनेंशियर बात करता हूँ। सुनो सेठ எப்படி இருக்கீங்க? हां உங்க புண்ணியத்திலே நல்லா இருக்கேன். அப்புறம் ஒரு விஷயம் அதான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சொல்லுங்க என்ன விஷயம்? ஈஸ்வர் ஜி 10 லட்சம் ரூபாய் அவசர தேவைன்னு ஃபோன் பண்ணி கேட்டது. ரொம்ப அர்ஜென்ட் ஹாஸ்பிடல்ல இருக்கேன்னு சொல்லிச்சு. கொடுத்தாருன்னு சொல்லிச்சு. பைய கிட்ட கொடுத்து அனுப்பிட்டேன். ஆமா ஊட்ல யாருக்காவது உடம்பு சரியில்லையா? என்ன சொன்னீங்க? 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்களா? ஏன் கொடுத்தீங்க? உங்க யார் குடுக்க சொன்னா? என்ன சார் சொல்றீங்க? ஊர்லயே பெரிய மனுஷன் உங்க ஃாதர். அவர் பணம் கேட்டா குடுக்காம இருக்க முடியுமா? அதான் குடுத்தாம்ச்சே. குடுத்துட்டு உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணுது சார். யோ பணத்தை குடுத்துட்டு ஃபோன் பண்றியே? குடுக்குறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ண கூடாதா? மாப் கரோ சார். நான் என்ன பண்ண முடியும்? நீ பாட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட அவர் ஊர்ல மேடம் இது பார். இது நீ தான் அவர்கிட்ட வசூல் பண்ணனும். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா எனக்கு ஃபோன் பண்ணாத. I am not responsible. ஓகே? என்ன சார் சொல்றது? வேற எப்படி சொல்றது? சார் பையன் கிட்ட பணத்தை கொடுத்து விட்டேனே சார். அவர் கைக்கு போன பணம் திரும்ப வாங்குறது தர்ம சங்கடம் சார். நீங்க வேற பணத்துக்கு ஜவாப்தாரி நான் இல்லைன்னு சொல்லுது. நான் என்ன பண்ணுவேன் சார்? சரி விடு சட. இது நான் வேற விதமா டீல் பண்ணிக்கிறேன். சாரி சார். ப்ளீஸ் முதல்லயே உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னு எனக்கு தோணலை சார். அதான் சார். தோணணும்யா? கண்டிப்பா தோணணும். ஒரு காரியம் பண்ணும்போது அப்பா புள்ளன்னு யோசிக்காம எல்லா ஆங்கிள்லயும் அனலைஸ் பண்ணோம். அந்த விவரம் கூட இல்லாதவன் ஒரு பிசினஸ்க்கும் லைக் கிடையாது. புரியதா? சாரி சார். என்ன சாரி? போன வையா. சார் 4 மணிக்குள்ள எப்படியாவது பணத்தை கட்டியாகணும். நீங்க தான் சார். சார் என்ன சார் ஆச்சு? அவரும் கையை விரிச்சிட்டாருமா. நம்மளோட நிலைமை யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஷூரிட்டி அது இதுன்னு கையெழுத்து வேணும்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னே எனக்கு புரியல. பார்த்தி எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. யார் யார்கிட்டயோ யார் யார் மூலமாவெல்லாம் பணம் கேட்டு பார்த்தாச்சு. போன விஷயம் என்னாச்சு? நம்ம நேரமே சரியில்லைம்மா. போன காரியம் ஆகுற மாதிரி தெரியல. எல்லா இடத்துல இன்னும் இல்ல இல்ல நம்ம பதில் வருது. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அக்காவுக்கு இப்படி ஒரு நிலைமை. இப்ப மட்டும் அவங்களை காப்பாத்த முடியலன்னா இத்தனை வருஷம் அவங்க நம்மளுக்கு பண்ணதெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடும்மா. ஆர்த்தி நான் ஒன்னு சொன்ன கோச்சிக்க மாட்டேன்ல. சொல்லு. பணத்துக்கு அவர் ஏற்பாடு பண்றேன்றாரு. ஆ
அவரா? நீ என்ன விளையாடுற அம்மா? அவர் இங்க இருக்கவே கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னமோ அவர்க்கிட்ட பணம் வாங்கலாம் ஐடியா குடுக்குற. ஆர்த்தி, இங்க பாருமா, அவர் குடுக்குற பணம் நமக்கு வேண்டாம். ஆர்த்தி, அதுல தப்பு இல்லம்மா. அதுவும் இல்லாம அவர் நல்லவர். எப்போ அபிக்கு சப்போர்ட்டா தான் பேசிருக்காரு. சித்தி சப்போர்ட் பண்ண மட்டும் போதுமா? அக்கா குணமாய் வந்த உடனே அந்த ஆதி ஒரு வழி பண்ணணும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னடா அவனோட அப்பா கால போய் விழலாம் சொல்றீங்க? இதோ பாருமா, சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சுக்க. வேணாம் சித்தி, அக்கா மட்டும் இப்ப நல்ல நிலைமையில இருந்தாங்கன்னா நம்ம இப்படி பிச்சை எடுக்கறத கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. வாய் மூடி. என்னடி பிச்சை எடுக்கறது, அது இல்லன்னு பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு என் பொண்ணுதான் முக்கியம். அவ உயிரோட திரும்பி வரணும். அதுக்காக உன்னால முடிஞ்ச பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. பண்ணுடி, எடுத்துட்டு வா. அம்மா நீ என்ன சொல்லி பேசாதடி, பேசாதே. இல்ல சார்தா, இவளுக்கு என்ன புரியும்? பெத்த வயிறுக்கு தானே அந்த வழி தெரியும்.